ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் டைலரிங் டிப்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் அனுப்பியிருந்தீங்க எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டவுட்டு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்ட் டூ வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லார் எல்லார் கேட்ட டவுட்டுக்குமே வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா வந்து ரொம்ப வந்து லென்த்தியாக போயிடும் வீடியோ அதுக்காக இதையும் வந்து நான் ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து அப்லோட் பண்ணலான்னு பண்ணேன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் போன தடவை போட்ட வீடியோவில் இது போல் ஆர்கனைசர் வீடியோ வந்து போட்டிருந்தேன் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதே போல் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது போல் இந்த டபுள் சைட் டேப்பில் நம்ம நூல் ஓட்டும் போது நூல் வந்து டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஆகாதுங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் ஆன மாதிரி தெரியல உங்களுக்கு வந்து அப்படியே அந்த மெத்தட் வந்து வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது போல் அந்த பிக் வச்சு நான் சொல்லியிருப்பேன்னா அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எது விருப்பமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு மெட் ரெண்டு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன் அதில் வந்து உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஊசி ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு இது போல் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஊசியை வந்து ஒட்டி வச்சுருந்தேன் இதுக்கு வந்து இன்னொரு வந்து மெத்தடும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது என்னென்னா இந்த டபுள் சைட் டேப் மேலே இது போல் காந்தம் இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து என் பசங்களோட விளையாட்டு ஜாமெல்லாம் இருந்த காந்தம் இது வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருந்தேன் இதை வந்து இதில் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டி விட்டுட்டு இது இதுக்கு மேலே வந்து நம்ம ஊசியெல்லாம் வந்து போடும்போது அது அப்படியே வந்து காந்தத்தில் ஒட்டிக்கும் இந்த இதுவும் வந்து ஊசி வந்து ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து பிகினர்ஸாக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த டிப்ஸு நீங்கள் இப்போ தான் வந்து தைக்கவே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு உள்ளவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா இது போல் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் அட்டை மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் திக்கான கார்போர்டு இருந்தால் நீங்கள் இதே போல் இந்த சைஸுக்கு வந்து வெட்டி எடுத்துக்கங்க வெட்டி எடுத்துக்கிட்டு இதே போல் இந்த பக்கத்தில் எத்தனை இன்ச் கேப் வேணுமோ அது வந்து நம்ம வெட்டுக்கலாம் அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இதுக்காக விடுறேன்னு இப்போது இதுக்கு மேலே செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இது வந்து நகராமல் இருக்கணும் அதுக்காக தான் இது போல செய்கிறோம் ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டுக்கங்க இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தையல் போட கற்றுக் கொடுப்பாங்க நம்ம க தையல் போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு தையல் வந்து நேராக வராது கோணலாக வரும் அப்படி வந்து கோணலாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது போல் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி துணியை வச்சுட்டு இதை இதை தாண்டி வராமல் இது இதுக்குள்ளே வந்து வர மாதிரி நம்ம துணியை வந்து பிடிச்சிட்டு தைச்சோம்னா தையல் வந்து நேராக வருங்க எந்த வந்து கோணலும் கிராஸும் வராது கரெக்டாக வந்து நம்ம நேராக வந்து தைச்சிக்கலாம் இது வந்து பிக்னஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானே வந்து பிக்னஸாக இருக்கிறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் தையல் போடுறப்ப வளைஞ்சி வளைஞ்சி வந்து வரும் இல்லைனா கிராஸாக வரும் அப்படி வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டு தான் இந்த வீலில் இருக்கிற இந்த கயிறு வந்து அடிக்கடி வந்து லூஸ் ஆகிடுது அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ இந்த கயிறில் வந்து இதை ஓரத்தை வந்து லேஸாக வந்து மடக்கி விட்டு நீங்கள் அதில் அந்த கம்பியில் வந்து அப்படியே வந்து கோத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து விட்டுட்டு அப்படி இல்லைனா நீங்கள் ஊசி நூல் கொடுத்து தைச்சிக்கலாம் அப்படி நம்ம ஊசி நூல் கொடுத்து தைச்சாலுமே அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தான் வந்து கரெக்டாக வந்து வரும் மறுபடியும் வந்து அது லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் அந்த கயிறு வந்து கரெக்டான அளவில் நீங்கள் பார்த்து வாங்கி வந்து மாட்டிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து மிஷின் வந்து ஓடும் இல்லைனா வந்து கயிறு லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மிஷின் வந்து மிதிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால நீங்கள் கயிறை வந்து கரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கங்க அடுத்ததா நான் போன வீடியோவில் வந்து பாபிலில் நூல் சுற்றுறது வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நானும் வந்து இப்படி தான் வந்து நூல் சுற்றுவேன் சிஸ்டர் அப்படின்னு வந்து கமனில் வந்து அனுப்பியிருந்தீங்க ஆனால் வந்து சில பேர் வந்து சொன்னீங்க அந்த அந்த அது போல் நீங்கள் சுற்றுறது போல் நூல் சுற்றுனா இதோட சில்வர் கோட்டிங் வந்து தேஞ்சி போயிடும் அப்படின்னு வந்து சொன்னீங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வந்து நான் இப்படி தாங்க வந்து நூல் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு டேமேஜும் வந்து ஆகலை சில்வர் கோட்டிங்கும் போகலை அது போல் எனக்கு மிஷின்லேயும் ஒரு டேமேஜ் கூட ஆனதில்லை நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தடில் தான் சுற்றுவேன் அதுக்காக தான் வந்து நான் வீடியோ வந்து போட்டேன் அதே மாதிரி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதே போல் தான் வந்து சுற்றுறேன்னு வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு இப்படி சுற்றுறதுல விருப்பம் இல்லைனா நீங்கள் நார்மலாக மிஷினில் வந்து வச்சு சுற்றுறது போலவே சுற்றிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் வந்து எப்படி சுற்றுறேன் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போது அடுத்ததாக நம்ம பாபினில் நூல் சுற்றும் போது இந்த நூல் வந்து நம்ம வேகமாக சுற்றுறதுனால அப்படியே வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடும் சில சமயம் அது வந்து நம்ம மறுபடியும் எடுத்து அதில் வந்து மாட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாபினில் நூல் சுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த நூல் வந்து கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம கிட்ட வேஸ்ட்டாக ரீஃபில் வந்து தீர்ந்து போன பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட இந்த கீழ் மூடியை வந்து கலட்டிட்டு இதை வந்து இது உள்ளார வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம நூல்கண்டை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றும் போது நூல் வந்து கலண்டே விழாதுங்க நம்ம தான் வேகமாக சுற்றினாலுமே அந்த நூல்கண்டு வந்து கலண்டு விழறதுக்கு சான்ஸே இல்லைங்க இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வேகமாக சுத்துகிறோம் பாருங்கள் நூல்கண்டு வந்து கலண்டே விழவே இல்லை இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம மிஷினுக்கு உள்ள திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு போல் சின்ன வந்து ட்ராயர் மாதிரி வந்து இப்போ வந்து ஆன்லைன்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை கடைகளில் கூட நிறைய வந்து கிடைக்கிது இது போல் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ண ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரயரில் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் வந்து ஊக்கில் வந்து கோத்து வந்து வச்சுருக்கேன் அந்தந்த கலர் பட்டனை வந்து ஒவ்வொரு ஊக்கில் வந்து கோத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது ட்ராயரில் வந்து கொக்கி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் மூணாவது ட்ராயரில் வந்து கிரியான்ஸு சாக் பீஸ் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்கேன் அடுத்தது லாஸ்ட்டு ட்ராயரில் வந்து மிஷின் ஊசிலாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது போல் நம்ம போட்டு வைக்கிறப்ப நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒன்றோட ஒன்று பின்னாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ அடுத்ததாக வந்து நூல்கண்டுலாம் வந்து நம்ம அந்த டப்பாவில் ஆர்கனைஸ் பண்ணது போக பாக்கி வந்து எதாவது நூல்கண்டு வந்து நிறைய வச்சுருந்தா அதை வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலஞ்சு நூல்கண்டாக வந்து எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை வந்து கட்டி விட்டுருங்க சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டுட்டு ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே வந்து கலையாமல் ஒன்னோடு ஒன்று பின்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும் இது வந்து நிறைய வந்து நூல்கண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் இது போல் நம்ம சுற்றி வச்சுட்டு டப்பாவில் போட்டுட்டால் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து வாபினில் இது போல் வெள்ளை நூலும் கருப்பு நூலும் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப சுற்றி வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்போதைக்கு வந்து நம்ம வந்து எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காமல் இது போல் நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் சுற்றி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவைப்படுறப்ப நம்ம வந்து டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெள்ளையும் கருப்பும் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம் டைலரிங்க்கு இந்த உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டு தாங்க அது என்ன கேட்டாங்கன்னா பாபின் கேஸில் இருந்து நூல் வந்து தைக்கும் போது அடிக்கடி வந்து கட் ஆகுது அது எதனால் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அந்த பாபின் கேஸ் தாங்க பாபின் கேஸில் வந்து நம்ம இது போல் நூல் நூலை வந்து போட்டுட்டு நம்ம வந்து இது போல் இழுத்து லேஸாக பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து வரணும் அதாவது ரொம்ப லூஸாக வேகமாகவும் வரக்கூடாது ரொம்ப வந்து இழுக்கிறப்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது இப்படி இல்லாமல் நார்மலாக இது போல் இழுக்கிற பாருங்கள் நம்ம லேசாக வந்து இழுக்கும் போதே கரெக்டாக நம்மளுக்கு வந்து இழுக்க வரும் இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு தையல் வந்து கரெக்டாக வரும் அதுபோல் நூலும் வந்து அருகாமல் இருக்கும் நம்ம தைக்கும் போது இப்படி இல்லாமல் நம்ம இதை இழுத்து பார்க்கும்போது ரொம்ப டைட்டாகவோ இல்லை வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தைக்கும் போது பாபின் கேஸ்லேருந்து வர நூல் வந்து பட்டு பட்டுன்னு வந்து அறுந்து போயிருங்க இப்போ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது போல் நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம மிஷின் வாங்கினப்பயே சின்னதாக வந்துருக்கும் இது வந்து இதுக்காக தான் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து லே சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரூவை வந்து இருக்குது பாருங்கள் உள்ளார இதை வந்து லேஸாக வந்து கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இதை போட்டு இழுத்து பார்க்கணும் இப்படி இழுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நூல் வந்து கட் ஆகுங்க அடிக்கடி அதனால் இது வந்து கரெக்டாக வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு போட்டு பார்த்து தையங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் இது ரொம்ப சிம்பிளான வந்து மெத்தட் தாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னேன் எல்லா குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணலை ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்